செய்கிறார் செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், இந்த தகவல்கள் எல்லாம் கேட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன அபினேஷ்? இதனுடைய பின்னணி என்ன? சமீப நாட்களாகவே விஜய் மக்கள் இயக்கத்தினர் நேரடியாக அரசியல் களத்துல வருவதை நம்மால் பார்க்க முடியக்கூடிய நிலையில, அண்மையில் ஏப்ரல் 14ஆம் தேதி டாக்டர் அம்பேத்கர் அவருடைய சிலைக்கு தமிழகம் முழுவதும் விஜய் மக்கள் இயக்கத்தினர் மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தீரன் சின்னமலை சிலைக்கும் தமிழகம் முழுவதும் அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு மரியாதை செஞ்ச நிகழ்ச்சியும் நம்ம பார்த்தோம். இந்த நிலையில நேரடியாக அரசியல் களத்திற்கு தயாராகிறார் விஜய் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய தொகுதி வாரியாக அரசியல் விபரத்தை அவர் கேட்டிருக்கிறார். கடந்த 5 சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு வென்ற வேட்பாளர்களின் விவரங்கள், தொகுதியில் உள்ள ஆண் பெண் 3ஆம் பாலின வாக்காளர்களின் எண்ணிக்கை, தொகுதியில் உள்ள 10 முக்கிய பகுதிகள், தொகுதியில் உள்ள முக்கிய அரசியல் மற்றும் தொழில் சார்ந்த முக்கிய பிரமுகர்களின் விவரம், தொகுதிக்கு 2 புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்ய பரிந்துரை, அதே போல மொத்த வார்டு, அந்த தொகுதியில் கூடிய மொத்த வார்டு பூத்துகளுடைய எண்ணிக்கை, பூத் உறுப்பினர் முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ளதா, அதே போல வார்டுகளுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிறதோடையும் அவருடைய அவர்களது விவரமும் கேட்டிருக்கிறார். அதே போல தொகுதியில் உள்ள அணிகளின் தலைவர்களுடைய விவரங்கள் முழுவதுமாகவும், மாவட்ட தலைவர்கள், நகரம், ஒன்றியம் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளில் உள்ளவர்களிடம் இந்த படிவத்தை வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்ட தலைவர்கள், நகர தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இந்த படிவத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த படிவத்தை பூர்த்தி செய்து விஜய் மக்கள் இயக்கத்தினர் வந்து தலைமைக்கு திரும்ப அனுப்புமாறு தெரிவித்திருக்கிறாங்க. நடந்து முடிந்த உள்ளாட்சிகளுக்கான தேர்தலில் கூட விஜய் மக்கள் இயக்கத்தினர் கணிசமான பகுதிகளில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருந்தாங்க. பல ஊராட்சி கிராம பகுதிகளில் வார்டு உறுப்பினர் உள்ளிட்ட பதவிகளில் வெற்றி பெற்றக்கூடிய பார்த்தோம். தொடர்ந்து அவ்வப்போது அரசியல் களத்துல இறங்குவதற்கான தொடர்ந்து இது போன்ற முயற்சிகள்ல நடிகர் விஜய் நேரடியாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இந்த படிவம், இந்த விவரங்கள் கேட்டிருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அவர் எப்போது அரசியல் கூறுகிறார் அப்படிங்கறத நேரடியாக அவர் சொல்லாவிட்டாலும் கூட, இது போன்ற விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய நிகழ்வு, அவர் தொடர்ந்து அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து அவர் மறைமுகமாக சொல்லிக்கொண்டே வருகிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.